வணக்கம். நெருப்பு தமிழ், நெருப்பு தமிழினுடைய ஒரு கேள்வி. சாதி கட்சிகள் எதற்கு, சாதி சண்டைகள் எதற்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழகத்தை வந்து சிறப்பான முறைகளில் நம்ம வந்து வழிநடத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா எதற்கு வந்து சாதி சான்றிதழ் இது வரைக்கும் கொடுக்குறோம்? அரசாங்கத்திலிருந்து இது வரைக்கும் 8 கோடி தமிழர்களுக்கும் சாதிகளை 4 வர்ணங்களாக பிரித்து, இதில் முதல் சாதி, கீழ் சாதி, பிற்படுத்த சாதி, எல்லா சாதிகளையும் நம்ம வச்சுருக்குறோம். எதற்கு வந்து நீங்கள் வந்து சாதியை முன்னிலைப்படுத்தி இது வரைக்கும் புரட்சி போராட்டங்கள் நடத்துகிறீங்க? முதல்ல எதுக்கு வந்து தமிழகத்தில் வந்து சாதி இருக்குது? முதல்ல சாதியே இல்லை, சாதி சான்றிதழே கிடையாது, இரு சாதி, ஆண் சாதி, பெண் சாதி, முடிஞ்சு போச்சு தமிழகத்தினுடைய பிரச்சனை. எதற்கு வந்து நான் இந்த சாதி அந்த சாதி, அதுக்கப்புறம் வந்து பல்லர் தரு, பறையர் தரு, கோனார் தரு, புள்ளமார் தரு, தேவர் தரு, அப்புறம் வந்து சக்கலியர் தரு, வந்த தரு, இந்த தரு, எதுக்கு அதெல்லாம்? ஏன் இந்த தெருக்கள், ஏன் இந்த பிரச்சனை? சாதி பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி நேரத்தான் உங்களுக்கு நடக்குது, அது பல ஆண்டுகளில் நடக்குது. என்னமோ கருணாசனை வந்து இன்றைக்கி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி யாருமே சாதியை பற்றி பேசலையா? சாதியை பற்றி பேசி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சாதியை பற்றி தான் பொழப்பே நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் திருமாவளவன் சாதியை வச்சு தான் பொழப்பு நடத்துகிறாரு. அதற்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள், தேவர் சமூக அமைப்புகள்லாம் வந்து அவர்கள் சாதிகளை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் சங்கங்களும் அமைப்புகளும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைமார் சமுதாயம் அவர்கள் சாதிகளை வச்சு தான் நடத்துகிறாங்க. நாடார் சமுதாயம் சாதியை தான் வச்சு நடத்துகிறாங்க. நாடார் சமுதாயத்தில் ஐயா நம்மளுடைய மறைந்த ஐயா கர்மவீரர் காமராஜருடைய உறவினர், அக்கா தங்கச்சி எல்லாரும் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு பயலும் நாடார் சமுதாயத்திலிருந்து நீங்கள் போய் முன்னிக்கலை, அந்த குடும்பத்தை போய் பாதுகாக்கலை. ஐயா வாவு சிதம்பரனார் அவர்களினுடைய பிள்ளையினுடைய அவருடைய மகனான லாபேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து இறந்தார், அவரை பற்றிய ஒரு ஊடகங்கள் கூட இந்த தமிழகத்தில் இறந்துட்டார்ன்ற ஒரு செய்தியை வெளியிடலை. அவரினுடைய பேத்தி 1070 மதிப்பெண் எடுத்த பொழுது அந்த பெண் படிப்பதற்கு பொருளாதார வசதி இல்லாமல் தெருவில் தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணிற்கு இந்த சாதி அமைப்பினர், என் பிள்ளைமார் சமுதாயம், பெரிய இந்த மாதிரி சமுதாயம், எந்த மாதிரி சமுதாயமும் முன்னு நிற்கலை. அவரு ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாவு சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சமுதாயத்திற்கு போராடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். இந்த சமுதாயத்திற்காக போராடும் பொழுது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரே ஒரு நபராக இறங்கி களத்தில் இறங்கி பேசிய ஒரே ஒரு காரணத்திற்காக 5000 தமிழர்கள் ஒன்று கூடி அன்றைய 400 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு புரட்சியான ஒரு போராட்டத்தை உருவாக்கி அந்த கப்பலை விட்டாங்க, அந்த கப்பலை விட்டாங்க. இன்னைக்கு அவர் யாருக்காக போராடினார்? இந்த மக்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக, இந்த தமிழ் இனத்திற்காக போராடினார். ஆனால் அவர் குடும்பத்தினுடைய நிலை என்ன? அவங்க குடும்ப சோத்துக்கு வழி இல்லாமல் தன்னுடைய பிள்ளை செத்து போனார், தன்னுடைய மகன் தன்னுடைய எதுக்கு போய் செக்களித்தாரு? அவருக்கு எதுவும் வாக்கிய வரப்பு தகராறு, சொந்த தகராறுல போய் செக்களித்தாரா? இல்லை அவர் வந்து அன்றைக்கி சொன்னாரா, பிள்ளைமார் சமுதாயம் தான் இங்கே வளரணும், பிள்ளைமார் சமுதாயம் தான் இங்கே வரும் அப்படின்னு சொல்லி வாவு சிதம்பரனுடைய கொடியை தூக்கிட்டு போராடினாரா? இல்லை ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் கொடியை தூக்கிக்கிட்டு நான் வந்து என்னுடைய தேவர் சமுதாயம் தான் அந்த சமுதாயத்தில் நிலைத்து நிற்கணும், நீங்கள் சங்கங்கள் அமைக்கணும், அறக்கட்டளைகள் அமைக்கணும், தேவர் சமுதாயம் தான் பேசுவோம், தேவர் சமுதாயம்லாம் அருவாள் எடுத்து வெட்டுவோம், தேவர் சமுதாயம்லாம் தலையில் துண்டை கட்டிப்போம் அப்படின்னு சொன்னாரா? உங்கள் உறவு வேணாம், உங்கள் சவகாசமே வேணாம்னு சொல்லி பல்லனுக்கும் பறையனுக்கும் நீங்கள் சொத்துக்களை வச்சுக்கோங்கன்னு சொல்லி என்னை நீங்களே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனவர் அவர். ஆனால் அவரை வச்சு நீங்கள் சாதிகளை வைத்து நீங்கள் வந்து எல்லா விதமான எவ்வளவு அயக்கத்தனங்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில். நீ கேட்குறையா, தமிழகத்தில் உண்மையான நீங்கள் அரசியல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா சாதி சான்றிதழை வேண்டாம், சாதி கட்சிகளை வேண்டாம், சாதி சங்கங்கள் சாதி அமைப்புகள் தேவையில்லை. அப்புறம் எதுக்கு அவன் வந்து நாடார்னு சொன்னான், பிள்ளைமார்னு சொன்னான், தேவர்னு சொன்னான், பல்லன்னு சொன்னான், பறையர்னு சொன்னான், முத்திரையர்னு சொன்னான், கோணார்னு சொன்னான், ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை? 3800 சாதி அமைப்புகள் இருக்குது தமிழகத்தில், 3800 3900 சாதி இருக்குது தமிழகத்தில். இதை எல்லாத்தையும் நீங்கள் மூடிடுங்க, எல்லாத்தையும் புறக்கணிங்க. எதுக்கு தமிழகத்தில் பிரச்சனை? எதற்கு வன்முறை? எதற்கு அழகிய பெண்களை வந்து ஒருவன் மேல் சாதிக்காரன் அழகிய பெண்களை தொடுவதற்கும் அழகிய பெண்களை பார்ப்பதற்கும் அவனுக்கு அதில் சாதி இடையூறா? இல்லை, அதில் அவனுக்கு சாதி இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணா 7 நாளைக்கு 7 பொண்டாட்டியும் 7 வப்பாட்டியும் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு உயர்ந்த சாதிக்காரனும் தன்னுடைய கீழ்த்தார்ந்த சாதிக்கார பெண்களை ஒவ்வொருத்தனும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு ஊர்லையும் கேட்டால் நான் மிட்டா மிராசுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் சாதி இதுலலாம் வந்து எதுவுமே கேட்கலையா? உங்கள் சாதி என்ன பெரிய சாதி? இதில் சாதி இதுலலாம் சாதி வந்துருச்சு.
முதலில் மனிதனாக வாழ கத்துக்கங்கய்யா. ஒரு நாட்டில் நல்ல நிலைகளில் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை பாருங்கய்யா. இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழித்து விட்டு, இன்னைக்கு எல்லாத்தையும் அழித்து விட்டு, ஏன் ஜாதி ஓன் ஜாதி என்னங்கய்யா, ஏன் ஜாதி ஓன் ஜாதி. முதல்ல சாதியினுடைய அமைப்புகளில் செயல்படக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் தூக்கணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஐயா குருகவர்கள்லாம் கொஞ்சம் பேச்சா பேசியிருக்கிறாரு, ஐயா காடு வெட்டி குரு அவர்கள் கொஞ்சம் பேசா பேசியிருக்கிறாரு இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காக. அவரையும் அவங்க என்னமோ பெரிய என்னமோ அவங்க வேற பேசுகிறாங்க, ஆளாளுக்கு பேசுகிறாங்க, இங்கிட்டு இவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. கருணாஸ் பேசிட்டார் என்னமோ, கருணாஸ் வந்து அவருக்கு நான் ஆதரவாக சொல்லலை. ஐயா அண்ணன் கருணாஸ் அவர்கள் வந்து பேசினார், அதில் வந்து அவர் பேசுனது வந்து நூற்றுக்கு நூற்றம் நியாயம் சொல்ல. யாருமே நீங்கள் சாதியை பற்றி பேசலையா? ஒரு பக்கம் சாதியை பற்றி பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் ஐயா அச்சுராஜா விசு அவர்கள் எஸ்வி சேகர்லாம் மதத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் சாதியும் இன்னொரு பக்கம் மதமும் பிரச்சனைகள் உண்டு பண்ணுறீங்க. இதுதான் உங்களுடைய பொழப்பாக இருக்குது. இதில் யார் பாதிக்கப்படுறா? நடுத்தர மக்கள், இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, படிக்கக்கூடியவன், இவங்க பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் சாதிகளினுடைய பெயரை சொல்லி, மதத்தினுடைய பெயரை சொல்லி, உங்களுக்கு பின்னாடி எடுபடி ஆட்கள் ஒரு 10 காரு 20 அடியாட்கள், உங்களுக்கு மேடைகள் ஏறி இறங்குறதுக்கு உங்களுக்கு கூட்டாளிகள், பாடி காட்டுகள், இதெல்லாம் வச்சு நீங்கள் பொழப்பு நடத்துறீங்க. இது தெரியாமல் நான் இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய இதுலேயும் முகநூல்களை எழுதிக்கிட்டு திரியிறாங்க பாருங்கள் சில பசங்க, பைத்தியகாரத்தனமா. இதுதான் இன்றைக்கி நீடிக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாதிகளை பற்றி பேசக்கூடியவர்கள்லாம் நல்ல நிலைமையில் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள்லாம் யாருன்னா, சாதிகளை மட்டும் பேசி உங்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி உங்களை அடிமையாக்கி கொண்டே தான் இருப்பாங்க, மற்ற வேறு எதையுமே செய்ய மாட்டாங்க. இதுதான் நடக்குது இன்றைக்கி தமிழகத்தில். உண்மையிலேயே ஒரு 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 அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு ஒரு ஒரு காலத்தில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், முதல்வர் ஆகணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, சாதி சான்றிதழே கிடையாது, சாதி சான்றிதழே கிடையாது. சாதி சான்றிதழ் எதுக்கு, வருமான சான்றிதழ் எதுக்கு, உங்களுக்குள்ள பிரிவினைகள் எதற்கு, எல்லாருமே சமம். படித்தவன் மெரிட்ல வா, படிக்காதவன் நாசமா போ. உனக்கு நாசமா போறதுக்கு உனக்கு என்ன, உனக்கு என்ன தொழில், உனக்கு என்ன விவசாயம் என்ன, நீ அந்த ஒரு இணைகளை எடுத்துட்டு போகணும். அதை விட்டுட்டு எல்லாரும் சமமாக ஒரு இதை உருவாக்குங்க. எதுக்கு ஏசி பிசி ஓசி டிசின்னு, எதற்கு இந்த பிரச்சனை? ஏன் எல்லாரும் ஒரே மக்கள், எல்லாருமே ஒரே தாய் அப்படிங்கிற ஒரு நிலைகளை உருவாக்குங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ சாதிகளை வந்து அடையாளப்படுத்த வேண்டியது, அங்கங்கே தெருக்களை வைக்க வேண்டியது, சாதி சங்க தலைவர்களுக்கு சிலையை வைக்க வேண்டியது, எல்லா இடத்துலையும் ஓன் ஜாதி ஏன் ஜாதின்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலேருந்து அங்கே போகக்கூடாது, அங்கேருந்து இங்கே வரக்கூடாது, என் ஊரில் இந்த சாதி ஓ ஊரில் அந்த சாதி, இந்த பொண்ணை தொடக்கூடாது அந்த பொண்ணை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. இதுக்கடையில் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டியது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் சாதியை பற்றி பேசக்கூடாது. சாதியை பற்றி பேசுனா கைதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? சாதியை பற்றி வந்து பேசுகிறதுக்கு தானே இங்கே அரசியலே நடக்குது. சாதியை பற்றி பேசித்தானே நீங்கள் இதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சாதியை பற்றி பேசலைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எப்படி நீங்கள் சாதியை பற்றி எப்படி நீங்கள் அரசியல் நடத்த முடியும்? இல்லை மதத்தை பற்றி பேசலைன்னா இன்றைக்கி வந்து கச்சராஜா எஸ்வி சேகர் அவர்கள்லாம் போன்றவர்கள்லாம் எப்படி வந்து வாழ முடியும்? இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டினுடைய நடப்புகள் இருக்கக்கூடிய இது இவர்களுடைய தொழில். சாதிகளை வைத்து அரசியல்வாதிகள் செயல்படுது அவர்களுடைய தொழில். மதத்தை வைத்து இன்றைக்கி இவர்கள் ராஜா ஐயா அச்சராஜா போன்றவர்கள் செயல்படுது அவர்களுடைய தொழில். இதுதான் இதைத்தான் செய்வாங்க, வேற என்ன அவங்க தொழில்? அம்மா தமிழிசை அவர்களுக்கெல்லாம் தொழிலே இதுதான், வன்முறைகளை தூண்டுவதுதான் அம்மா அவர்களுக்கு தொழில், அது அவர்களுடைய தொழில். அவர்கள் ஒவ்வொரு முறையும் வன்முறைகளை தூண்டும் பொழுது அவர்களுடைய அமைப்புகளிலிருந்து, இந்து மத அமைப்புகள், ஆர்எஸ்எஸ் அமைப்புகள், இல்லை அவர்களுடைய தலைமைகளிலிருந்து அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அதனால அவர்கள் தூண்டுதல், அவர்கள் வந்து ஒரு தூண்டுதல், அவ்வளவுதான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கருத்து எந்த சாதியும் கிடையாது தமிழ்நாட்டில். நீ எந்த சாதியும் பேசவே கூடாது, ஆண் சாதி பெண் சாதி சான்றிதழ்களை, வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ் எல்லாத்தையும் ஒழிக்கணும். எல்லாருக்கும் ஒரே வருமானம், எல்லாருமே ஒரே சாதி, முடிச்சு போச்சு. இதை செய்ய வேண்டியது அரசாங்கம். அப்புறம் வந்து அவர் அந்த சாதியை பற்றி பேசிட்டாரு, இவர் இந்த சாதியை பற்றி பேசிட்டாரு. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐயா, பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து சாதியை வழிபடுபவன் இறைவனை வழிபடுவதில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சாதிகளை பற்றி எவனொருவன் முன்னிலைப்படுத்தி பேசுகின்றானா அவர் மனிதனே இல்லைன்ட்டாரு. ஆனால் இன்றைக்கி நான் வந்து இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஒரு சாதியை தூக்கிக்கிட்டு தலையில் துண்டை கட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் திரிகிறீங்க. இதெல்லாம் வந்து இது வந்து இளைய தலைமுறையுடைய வளர்ச்சி அல்ல, இது இந்த நாட்டினுடைய வீழ்ச்சி. இன்றைக்கி சாதி பிரச்சனைகள் எவ்வளவுக்கு போகுது? அவர் ஒரு மேடையில் ஒருத்தனை வெட்டி போட்டு வா என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சாதி வன்முறைகளால் நீங்கள் வந்து இன்னமும் வந்து அடிமைத்தனமாக வாழ்கிறீங்க. சாதியே கிடையாது, இல்லை எந்த சாதிக்கு என்ன ரத்தம் இருக்குது சொல்லுங்கள். நாடா சமுதாயத்துக்கு ஒரு ரத்தம் இருக்குதா, பிள்ளைமர் சமுதாயத்துக்கு ஒரு ரத்தம் இருக்குதா, இல்லை தேவர் சமுதாயத்துக்கு ஒரு ரத்தம் இருக்குது? என்ன ரத்தம்?
எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே. நீங்கள் சாதியை வைத்து கொண்டு உங்களை ஏற்கனவே ஒரு நபர்கள் ஆட்டி வைக்கிறாங்க, அதுதான் உண்மை. மற்றபடி நீங்கள் இரு நடுத்தர மக்களுக்கோ இல்லை வந்து ஏழை மக்களுக்கு இது எந்த விதமான பயனும் கிடையாது. ஏதோ ஒரு நபர் மட்டும்தான் அந்த சாதியை வச்சு பொழைக்கிறாங்க. 8 கோடி தமிழர்களில் ஒரு 100 பேர் இல்லை 50 பேர் தான் அந்த சாதியை வச்சு பொழைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மீதம் இருப்பவர்கள்லாம் அவர்கள் பின்னாடி நாய் மாதிரி ஓடி ஓடி நீங்கள்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து இந்த சாதிகளை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அவங்க உங்கள் பொழப்பை பாருங்கள். இந்த நாட்டிற்கினுடைய இயற்கை வளம், விவசாயம், நீர்வளம், நிலவளம் இதெல்லாம் அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. அதற்கான வழிமுறைகளை பாருங்கள். அதெல்லாம் விட்டுட்டு சாதிகளை பற்றி பேசி பொழப்பு நடத்தி கொண்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு தலைவனும், வாவுசியும் சரி, ஐயா தேவர் திருமகனாரும் சரி, தன்னுடைய தந்தைக்கு எதிராக தன்னுடைய தந்தையே அநீதிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்று இவர்களே போராடிய மாபெரும் தமிழினத்தினுடைய ஒரு போராளிகள். அதனால தான் ஐயாவை வாவுசி கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கின்றோம். அதனால தான் ஐயாவை பசுமன் திருமகனார் என்று அழைக்கின்றோம். ஆனால் நீங்கள் இவங்களெல்லாம் வச்சு அரசியல் பண்ணி அவர்களுடைய பெயரையும் புகழையும் கெடுத்து குட்டிச்சவராக ஆக்குறீங்க. இதுதான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இன்றைய பலன். தமிழகத்தில் மானமுள்ள ஒரு அரசாங்கம் இருந்தால், தமிழகத்தில் உண்மையுள்ள ஒரு அரசாங்கம் நடந்தால், இந்த சாதி பிரச்சனைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக வைக்க வேண்டுமெனில் நீங்கள் சாதி சான்றுகளை ஒழிக்கணும். சாதியே கிடையாது தமிழகத்தில். நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாலும் உங்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லை. இதை உருவாக்குவதற்கு இன்றைக்கி தமிழகத்தில் யாருக்காவது அதிகாரம் இருக்கா? ஒருவேளை ஒரு காலகட்டங்களில் என்னை போன்றவர்கள் முதல்வர்களாக வந்தால் செய்யக்கூடிய முதல் வேலை, இன்றைக்கி வந்து நான் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் அந்த ஒரு சாதியை பற்றி இன்றைக்கி பேசி பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு 10 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தா, தானாக இல்லை ஆயுள் தண்டனை கொடுத்தா தானாக இந்த சாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். யாரும் ஜாதியை பற்றி பேச மாட்டாங்க. இதுதான் நடக்கும், இது உண்மை. அதனால் இந்த சாதிகளை வைத்து பிரச்சனைகளை உண்டு போய் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தால் தான் இந்த மதத்துக்கு வேலை இருக்குது. இல்லைன்னா இந்த மதம் இங்கே செயல்பட முடியாது. அதனால் மதம் என்கின்ற ஒன்றை அடிப்படையாக வைத்து கொண்டு தலைமை வந்து மதம் தான். மதத்திலிருந்து சாதி பிரிஞ்சு எல்லாரும் அடிச்சுக்கிட்டே கிடக்கணும். இந்த மதமும் இந்த சாதிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் இவர்கள்லாம் வந்து உங்கள் கூட தெருவில் இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்களா, இல்லை சோத்து கஷ்டப்படுறாங்களா? இன்றைக்கி சாதியை பற்றி பேசிக்கிட்டு எத்தனை இளைய தலைமுறை தெருவில் தெரியுறீங்க? அவங்களாம் சோத்து கஷ்டப்படுறாங்களா? இல்லை ஐயா கருணாஸ் அண்ணன் கருணாஸ் வந்து சோத்து கஷ்டப்பட்டு நிற்க போகிறாரா? இல்லை ஐயா டிடிவி வந்து கஷ்டப்பட்டு ரோட்டில் நிற்க போகிறாரா? இல்லை அண்ணன் சீமான் வந்து ரோட்டில் நின்றுட்டு சோத்துக்கள் இல்லாமல் வந்து நிற்க போகிறாரா? இல்லை வேல்முருகன் வந்து நிற்க போகிறாரா? யாரும் கிடையாது. அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க. நீ இந்த சாதின்னு நினச்சிக்கிட்டு தருவங்கள்லாம் நம்ம தான் ரோட்டில் தெரியுவோம். தயவு செய்து சாதிகள் என்பதை புறக்கணிக்கணும். சாதிகள் என்பதை அடியோடு ஒழிக்கணும். சாதிகள் என்பது இல்லைங்கிறத உருவாக்கணும். இதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய கடமையாக இருக்கணும். தயவு செய்து சாதியை நினைப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு கிராமப்புறங்களிலையும் சாதி சாதி என பேசுகிறவன் அந்த தெருவை விட்டு அந்த ஊரை விட்டு இது வரைக்கும் வெளியிலே வரல. எந்த விதமான படிப்பறிவும் இல்லாமல், பகுத்தறிவும் இல்லாமல், பொது அறிவும் இல்லாமல் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா கிராமப்புறங்கள்லையும் இது நடந்துக்கிட்டு இருக்கு. நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சிறிது மாற்றங்களோடு இருக்கின்றனர். கிராமப்புறங்களில் யாருமே முன்னேறலை. கிராமப்புறங்கள் அழிஞ்சு போச்சு. கிராமப்புறங்களில் படிப்பறிவு இன்னும் முன்னேறவில்லை, இது உண்மை. ஏன்னா இவர்கள் சாதிகளை பற்றி பேசுவதனால இவர்களுடைய தாயோ தகப்பனோ இல்லை இவர்களுடைய முன்னோர்களோ இதுவரைக்கும் சாதிகளை முன்னெடுத்து போய் கொண்டிருப்பதனால யாருமே உருப்படலை. பொட்டிக்கடை இல்லாத ஊரில் பொட்டிக்கடையே இல்லாமல் தான் இருக்கு. டீக்கடை இல்லாத ஊரில் டீக்கடையே இல்லாமல் தான் இருக்குது. கேட்டால் நான் அம்பலாறு அந்த ஆறு இந்த ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுக்கும் பிரயோஜனம் இல்லை. இங்கே பாலாறு ஓடலை, தேனாறு ஓடலை, வைகை ஆறு ஓடலை, எந்த ஆறாக இருந்தானே இல்லைன்னா என்ன? அதனால் இதில் எந்த பயனும் கிடையாது. இன்றைக்கி சாதி வேற சொல்லி கிராமப்புறங்களெல்லாம் பொங்கச்சோருக்கும் தேங்காய் கொட்டாச்சிக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. எனக்கு முன்னுரிமை வரலை, எனக்கு வர வேண்டிய பொங்கச்சோறு வரலை, எனக்கு வேண்டிய தேங்காய் சோறு வரலைன்னு இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. சாதிகளை முன்னிறுத்தி தயவு செய்து உணருங்கள். சாதி என்பது ஒன்றுக்கும் பயனில்லாதது. மண்ணாங்கட்டியை கூட பயன்படுத்தலாம், சாதியை எதற்குமே பயன்படுத்த முடியாது. என்ன சாதியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த சாதியால் எந்த பயனும் இல்லை. ஒரு சாதியில் இப்போ நான் ஒரு சாதியில் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா என் சொந்தக்காரன் வந்து நிற்பானா? இல்லை எனக்கு ஒரு பிரச்சனைனா என் சொந்தக்காரன் ஜோறு போடுவானா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் அழிஞ்சிட்டேன்னா என் சொந்தக்காரன் சந்தோஷப்படுவான், என்னட்ட வந்து சோத்துக்கொல்லாம் என் சொந்தக்காரன் சந்தோஷப்படும். அப்புறம் என்ன சாதியை பற்றி பேசுகிறீங்க தமிழகத்தில்? இல்லை எந்த பிள்ளை மாதிரி சாதியில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொல்லி இன்னொருத்தன் எடுத்தா
தன்னுடைய இந்த தமிழர்களுடைய வம்சத்தை, தமிழர்களுடைய இனத்திற்காக தன்னுடைய சொத்துக்களை விற்று செக்களித்து இன்னைக்கு மன்னனை கடையில் போய் கடைசியில் அங்கன்வாடியில் மன்னனையை ஊற்றி இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாவூசி என்கின்ற ஒரு மனிதன் கப்பலோட்டிய தமிழராக இன்னைக்கு இந்த இதில் உருவாக்கினான். அவ்வளவு பெரிய கப்பலை தனி ஒருவனாக ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக உருவாக்கினான். யாருக்காக உருவாக்கினான்? தன்னுடைய சாதியை உருவாக்குவதற்காக, தன்னுடைய இனத்தை, தமிழ் இனத்தை உருவாக்குவதற்காக அவன் அவ்வளவு போராடினான். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவன்லாம் எதற்காக போராடுறான்? எதற்காக? நான் எப்போ அழிவேன், நீ எப்போ அழிவேன், எந்த சாதியிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லை இல்லை, தேவர் சமுதாயத்தில் வாழ்கிற எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்கிறோமா? இல்லை எல்லாருமே வாங்க என் அண்ணன், என் தம்பி, என் மச்சான் வாழ்கிறோமா? எதிர்த்த வீட்டுக்காரன் எப்போ சாவான், பக்கத்து வீட்டுக்காரனை எப்போ போடுவோம், பின்னாடி இருக்கிற வீடை நான் எப்போ உள்ளே தள்ளி விடுவோம், இந்த நிலைகள் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்குதா இல்லையா? இல்லை வன்னிய சமுதாயத்தில் இருக்கிறவங்களே அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்களா? யாருக்கும் யாரும் எதிரி இல்லையா? இல்லை முத்திரை சமுதாயத்தில் இருக்கிறவங்க யாருக்கு யாரும் எதிரி இல்லையா? எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்களா? இல்லை வேளார் சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க? யாரும் ஒன்றா இருக்கிறா? தமிழை எங்கே ஒன்றா இருக்கிறான்? தமிழை எப்போ ஒருத்தனை போடுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான், எப்போ நான் எப்போ சாவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான், நான் எப்போ அழிவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் தமிழை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றோடு ஒன்றாக பிறக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள், அண்ணன் தம்பிகள்லாம் இன்னைக்கு அடி அடிச்சுக்கிட்டு நிற்கிறான் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. அப்போ என்ன சாதி மட்டும் என்னத்தை இது பண்ணிருப்போது உங்களுக்கு? சாதி என்னையா செஞ்சிடப்போகுது? கூட பிறந்த அண்ணன் தம்பி அண்ணன் வசதியாக இருக்கிறான், தம்பி வசதியாக இல்லை என்னன்னு கேட்டால் அவன் அண்ணங்காரன் சொன்னான், தம்பி அழிஞ்சு போயிடுவான். அப்போ உன்னுடைய உணர்வு எங்கே இருக்கு? உணர்வு எங்கே இருக்கு? நான் கேட்குறேன், எந்த சாதி நீ ஒரு நேர்மையாக இருக்கிறேன்? சரி, நான் பறைய சமுதாயத்தில் கேட்குறேன், பறைய சமுதாயத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறீங்களா? இல்லை பறைய சமுதாயத்தில் வசதியாக இருக்கிறவங்களா, வசதி இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறீங்களா? இல்லை பல்லவ சமுதாயத்தில் அது மாதிரி உதவி பண்ணுறீங்களா? இல்லை சக்லே சமுதாயத்தில் செய்கிறீங்களா? இல்லை நாடக சமுதாயத்தில் செய்கிறீங்களா? யார் செய்கிறீங்க? எல்லாம் வச்சு அரசியல்வாதிகளை எல்லாம் வைத்து, இந்த இப்போ தேசத்திற்காக போராடினவர்களை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணுறதும் இல்லாமல் அவர்களை அசிங்கப்படுத்தி, அவர்களுடைய ஆத்மா வந்துச்சுன்னா கூட உங்களை எல்லாம் சும்மா விடாதியா? நீங்கள் தேவர் ஐயாவை பற்றியோ, இல்லை வாவுசியை பற்றியோ, இல்லை காமராஜர் அவர்களை பற்றியோ நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அரசியலுக்கு நீங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுவீங்கயா? நீங்கள்லாம் அவர்களுடைய பாவம் உங்களை சும்மா விடாது. நீங்கள் அவர்களை போன்ற ஒரு புனிதமான ஒரு மனிதர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? தன்னுடைய தந்தை மேலே வழக்கு தொடர்ந்தார் பசுமன் திருமகனாருங்கிறது, தன்னுடைய தகப்பன் தவறான ஒரு வழிகளில் தன்னுடைய சின்ன வீட்டுக்கு போறாரு வண்டி எடுத்துக்கிட்டு, அப்போ தன்னுடைய தகப்பன் மீது அவரே சிலம்பு சண்டையிட்டு தன்னுடைய தகப்பனார் மீது வழக்கு தொடர்றாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் தன்னுடைய சொந்த தகப்பன் மீது வழக்கு தொடர்ந்தாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்புறம் எப்படி நம்ம அரசியல் பேசுகிறோம்? எப்படி நம்ம சாதிகளுடைய நமக்கு வெறி வருது? எப்படி நம்ம உருப்படுவோம்? இல்லை எந்த சமுதாயத்தில் ஒரு கிராமங்களில் 400 வீடு இருக்குது, 400 வீடு ஒன்றா இருக்கா? 400 வீடு ஒன்றா இருக்கா? இல்லை 600 மக்கள் வாழ்கிறாங்க, 600 மக்கள் ஒன்றா இருக்கிறாங்களா? எல்லாம் ஒவ்வொரு திசை, இவனை எப்போ கொள்ளுவோம், அவனை எப்போ கொள்ளுவோம், இவங்கிட்ட எப்போ நிதி வாங்கி ஏமாற்றுவோம், இங்கே எப்போ நிதி வாங்கி ஏமாற்றுவோம், ஊரை எப்போ கொள்ளையடிப்போம், கோவில் காசை எப்படி அடிப்போம், இந்த மரத்தை எப்படி வெட்டி விற்போம், அந்த மரத்தை எப்படி விட்டு விற்போம், இந்த தண்ணியை கொண்டு போய் எங்கே விற்போம், இந்த தண்ணியை வந்து எடுத்து எங்கிட்டு கொடுப்போம், இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகள். இதில் நான் எப்போ சாவேன், நீ எப்போ சாவ, அவன் எப்போ சாவான், அவன் செத்துட்டானா, இல்லை இவன் சாக போகிறானா, இவன் இவன் சந்தோஷப்பட்டு இருக்கிறான். ஒருத்தன் வீட்டில் போனாங்க படுத்து கிடந்தா இவன் வீட்டில் சன் டிவியில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இவன் பேசுகிறான் சாதியை பற்றி. மனிதன் என்கின்ற ஒரு உணர்வு இல்லை ஒருத்தனுக்கும், மனித நேயம் இல்லை, ஒரு மக்களை காப்பாற்ற வேண்டும், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், இயற்கையை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இல்லை. கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு 50 லட்சம் செலவு பண்ணுறான். ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு ஒரு டீ வாங்கி கேட்டால் கொடுக்க மாட்டான். கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு செய்கிறான், இன்றைக்கி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு 20 லட்சம் செலவு பண்ணுறான். எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ விவசாயிகள், எத்தனையோ ஏழை மக்கள் அழிஞ்சிட்டு கிடக்கிறான், 10 காசு செலவு பண்ண மாட்டான். அந்த சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி இருக்குது. நியாயமாக பேசுபவர்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இல்லை. இன்றைக்கி பேசுகிறவன் அரசியல் நோக்கத்திற்காக பேசுகிறான், என் தலைவன் அதை சொல்லி பேச சொல்லிக்காருன்னு பேசுகிறான். அரசியல் நோக்கத்தில் நியாயமான நேர்மையான விஷயங்களுக்கு பேசுறதில்ல, நல்ல விஷயங்களை பேசுறதில்ல. எது வைரலாகும்னு பார்க்குறான். அபிராமியை பற்றி பேசுனா வைரல் ஆகும், அப்போ அபிராமியை பற்றி பேசுவோம். நாளைக்கு கமலாவை பற்றி பேசுனா வைரல் ஆகும்னா கமலாவை பற்றி பேசுவான். இதுதான் இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலை. நீ வாழ்றது பூரா வாழ்கின்ற வாழ்க்கை மசாலா கலந்தே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன நம்ம என்ன சாதியை பற்றி பேசுகிறோம்? எந்த சாதிக்காரன் தமிழகத்தில் உருப்படியான ஒரு சாதி, ஒரு சாதியை சொல்லு. அதே மாதிரி இந்த சாதிக்காரன் எல்லாருமே 100% நேர்மையாக இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான், ஒருத்தனை ஒருத்தன் விட்டு கொடுக்க மாட்டான், ஒரு சாதியை சொல்லியா நானும் தூக்கில் தொங்கிடுறேன். இதே முகநூல் முன்னாடி நான் தூக்கில் தொங்குறேன். எந்த சாதிக்காரன் நேர்மையான சாதி, ஒரு சாதியை சொல்லியா, எந்த சாதியை அவனால் இருக்கட்டும், ஒன்றும் கிடையாது தமிழகத்தில். பூரா
மனிதனை மனிதன் கொள்ளையடிக்கின்ற சாதி, ஒருவனை ஒருவர் கொள்ளுகின்ற சாதி, ஒருவனை ஒருவர் ஏமாற்றுகின்ற சாதி, இந்த சமுதாயத்தை ஏமாற்றி பிழைக்கின்ற சாதி தான் தமிழகத்தில். அதனால எவனுக்கும் நான் இந்த சாதின்னு சொல்லி பெருமை அடையாத, அதை விட கேவலம் எதுவுமே இல்லை. நான் என் சாதின்னு சொல்லி பெருமை அடையணும்னா நான் என்னுடைய சமூகத்தில் எல்லாரையும் நல்லவனாக வாழ வைக்கணும், எல்லாருக்கும் என் குடும்பமே என்னை ஏற்றுக்க மாட்டான், என் குடும்பமே என்னை நம்ப மாட்டான், இல்லை என் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ப மாட்டான். அப்புறம் நான் என்ன சமூகத்தை பற்றியோ இல்லை நான் என்ன சாதியை பற்றி பேசுறது? சாதி என்பது ஒன்றுக்குமே பயன் இல்லை. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிகளில் நாங்கள் இந்த சாதி உயர்ந்த சாதி, இந்த சாதி ஒற்றுமையாக இருக்கின்றோம், நாங்கள் தான் பெரிய சாதின்னு சொல்லி நூற்றுக்கு 100% நாங்கள் தான் இந்த சாதின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நான் இல்லைன்னா தூக்கு போட்டுறையா, நான் தூக்கு போட்டு தொங்கிறேயா. இன்னைக்கு இந்த எந்த சாதியாக இருந்தானே, பல்லரோ பறையரோ நாடாரோ கோணாரோ குறவரோ மரவரோ யாரோ ஒரு சாதி, இந்த சாதிகளில் போட்டி இல்லை, போராமை இல்லை, கெட்ட எண்ணங்கள் இல்லை, நாங்கள் வந்தாரே வாழ வைப்போம், இல்லை இல்லாதோருக்கு நாங்கள் எல்லா உதவிகளும் செய்வோம், படிக்காதோரை படிக்க வைப்போம், பண வசதி இல்லாதவருக்கு பண உதவி செய்வோம். ஒரு சாதி, ஒரு சாதி, பணம் இருந்தால் நீ ஒரு சாதி, பணம் இல்லைன்னா நீ ஒரு சாதி, அழகான பெண்ணிற்கு ஒரு சாதி, அசிங்கமான பெண்ணிற்கு ஒரு சாதி, சுடுசோறு சாப்பிடுகிறவன் ஒரு சாதி, பழைய சோறு சாப்பிடுகிறவன் ஒரு சாதி, இருப்பவன் ஒரு சாதி, இல்லாதவன் ஒரு சாதி, மன மாளிகையிலும் மாடிகை வீடு கட்டியவன் ஒரு சாதி, வழி இல்லாதவன் ஒரு சாதி. ரஜினி ஐயா, ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு பறையர் சொன்னால் நம்புவீங்களா, இல்லை ஐயா தனுஷ் பறையர்ன்னு சொன்னால் நம்புவீங்களா, இல்லை இளையராஜா ஐயா பறையர்ன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுலாம் உங்களுக்கு சாதி வந்து இதாகாது, ஏன்னா வசதி இருக்கு. சாதிகள் என்பது ஒன்றுமே இல்லை. நீ சாதியை பற்றி பேசுகிறவன் என் ஜாதி உயர்ந்த சாதி அப்படின்னு நீ சொல்லு, நான் கேள்வி கேட்குறேன், நீ உண்மையாக பதில் சொல்லு. உங்களுடைய சாதிகளில் 100% நல்லவன் இருக்கிறான், 100% எல்லாருமே வந்து தூய்மையானவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் தூக்கில் தொங்கிடுறேன். இதை நான் யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் சொல்லலை, நான் என் ஜாதி உயர் நான் சொல்கிறேன். என்னுடைய ஒரு சாதி இருக்குது, நான் ஜாதியில் எங்கள் என்னுடைய தாய் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் பொழுது வெறும் மாங்கல்யத்தை கட்டிக்கிட்டு வாழும் பொழுது தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் மன மாளிகையில் இருக்கும் பொழுது என் தாய்க்கு எந்த உதவியும் செய்யலை. 35 ரூபா கட்டி என்னை 8வது படிக்கும் பொழுது 35 ரூபாய்க்கு தன்னுடைய தாலியை இடமான வைத்து என்னை வந்து படிக்க வைக்கிறாள் என் தாய், 8வது படிக்கின்ற காலத்தில் படிக்க வைக்கிறாள் என்னுடைய தாய். ஆனால் என்னுடைய மாமன்காரெல்லாம் நல்ல மாளிகையிலும் நல்ல வசதியிலும் இருக்கிறாங்க, யார் உதவி செய்ய? நான் அப்படிப்பட்ட ஒரு சாதி. என் சாதியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் யாரும் உதவி செய்ய மாட்டான், அப்பேற்பட்ட ஒரு சாதி. ஒரு பையன் உதவி செய்ய மாட்டான், சித்தப்பேன் பெரியப்பேன் அண்ணன் தம்பி ஒரு பையன் உதவி செய்ய மாட்டான். என்னுடைய பெற்றோர்கள் அன்னைக்கு ஒரு காலகட்டங்களில் மண்ணனையை ஊற்றிக்கிட்டு ரோட்டில் நின்னப்ப கூட ஒரு பையன் கிட்ட வரல, ஒரு சாதி வரல. ஏன் சாதி? அப்பேற்பட்ட ஒரு சாதி. எந்த சாதியில் நேர்மையாக ஒரு சாதி இருக்குது அந்த சாதியை சொல்லு, நீ சொல்றத நான் கேட்குறேன். சாதியை வைத்துக் கொண்டு இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அனைவருமே அயோக்கியர்கள். அவர் அன்புமணியா இருக்கட்டும், எந்த மணியா வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. அவர் வந்து திருமாவளவனா இருக்கட்டும், எந்த வளவனா வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க எல்லாருமே உங்களினுடைய சுயநலத்திற்காக, உங்களுக்கு சாதியை பத்தி பேசுனா எங்க இருந்து காசு வருதுங்கிறதுக்காக நீங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை ஏமாற்றி பிழைக்கிறீங்க. நீங்க நல்லவனா இருந்தா நல்ல விஷயங்களுக்காக போராடினா, நான் தமிழ போராடுறேன், எங்களுடைய நாடு நல்லா இருக்க வேண்டும், எங்களுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு போராட வேண்டியதானே. எங்களுக்கு சாதிகளினுடைய எவ்வளவு கணக்கு வழக்கு கொடுங்க, நாங்கள் எங்களுடைய சாதி அமைப்புகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அப்படின்னு போராடுறீங்க. இன்னைக்கு பிள்ளைமார் சமுதாயத்தில் பேசுகிறாங்க, வள்ளலார் நகர் அதெல்லாம் அமைத்திருக்கிறாங்க. வள்ளலார் என்கின்ற ஒரு நபர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அப்படியே என்னுடைய இதயமே நடுங்குதுனாரு. அவரை பற்றி பேசுகிறோம், அவருடைய சமுதாயத்தில் இருக்கிறப்போனா சுயநலம், எல்லாருமே அவன் அந்தந்த ஊரில் நல்லா சம்பாரிச்சுட்டு நல்லா உட்காந்து வசதி வாய்ப்புகளோடு இருந்துக்கிட்டு பொண்டாட்டி உள்ள தலைமுறை எல்லாத்துக்கும் நகைகளை சேர்த்து வச்சுட்டு பொண்டாட்டிக்கெலாம் 200 சவரன் நகை வாங்கி வச்சுருக்கிறான் என் ஜாதிக்காரெல்லாம். 200 சவரன் நகை, 10 பேருக்கு ஒரு 10 நயா பைசா செய்ய மாட்டான், கோவிலுக்கு 30 லட்சம் ரூபா கொடுக்குறான், ஆனால் ஒரு விவசாயிக்கு 3000 ரூபா கிட்ட கொடுக்க மாட்டான். இவெல்லாம் எப்படி உருப்படும்? என் ஜாதிக்காரன், என் ஜாதிக்காரன் நான் சொல்கிறேன், என் ஜாதிக்காரன் சொல்கிறேன், யாரையும் சொல்லு, நான் ஒரு சாதி, அப்படி ஒரு சாதி. அந்த சாதியை இப்போ இதுதான் எல்லா சாதிகளையும் இருக்குது. எங்கே ஏதாவது ஒரு சாதி இல்லை, என் சாதி போன்று இல்லை அப்படின்னு சொல்லு. நீ அரசியல் ஒரு தலைவனை, தேசிய தலைவனை வைத்து கொண்டு சாதிகளை பற்றி பேசி ஊர் உலகத்தை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கின்ற தலைமுறையை மாறுங்க. எந்த சாதியாலையும் எந்த பயனும் இல்லை. தமிழகத்தில் ஒருவேளை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து என்னை போன்றவர்கள் முதல்வராக இருந்தால் செய்யக்கூடிய முதல்வர் ஏன் சாத்தியமாகாது?
ஏன் சாத்தியமாகாது? நூறுரூவா நோட்டை 2000 நோட்டை அடித்து உடனடியாக மாற்றி இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றலையா? அதெல்லாம் சாத்தியமாகும் பொழுது இன்னைக்கு சாதிகளை ஏமாற்ற முடியாது. ஏமாற்ற முடியாது, ஒரே நாளில் சாதியே இல்லை, சாதி அமைப்புகள் கிடையாதுன்னு சாதி சான்றிதழ்கள் பூரா எல்லாத்தையும் புறக்கணிக்கிறதுக்கு ஒரே நாளில் முடியாதா? இதுக்குன்னு என்ன நீங்கள் வந்து அமெரிக்காவில் எதுவும் நீங்கள் அனுமதி வாங்கணுமா? அமெரிக்காவில் அனுமதி வாங்கணுமா? இல்லையே, எல்லா நாடுகள்லையும் சாதி இல்லை. கிறிஸ்தவ மதத்தில் ஒரே சாதி தான். இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் கத்தோலிக், அதில் பல அமைப்புகளாக நீங்களாக உருவாக்கிறீங்க. கத்தோலிக் ஒரே சாதி, இத்தாலி முழுவதும் கத்தோலிக், கனடா முழுவதும் கத்தோலிக். இதில் வந்து அவங்கவுங்க பிரிச்சுக்கிறாங்க. அமெரிக்காவில் கத்தோலிக், ஈரோப் ஃபுல்லாக கத்தோலிக், இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து மக்கள் வந்து கதைகளை கட்டி அந்த இது இந்த இது அப்படி இது அப்படி இது இப்படி இது இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. இஸ்லாமியர் அவ்வளவுதான், ஒரு இஸ்லாமியர், அந்த இஸ்லாமியர் இந்த இஸ்லாமியர் அந்த இஸ்லாமியர் இவர் அப்படிப்பட்டவர் இப்படி இது போய். தமிழர்கள் அவ்வளவுதான், இதில் வந்து நீ பல்ல பறைய சக்கிலையே சானா சோனா இது போய். இது வந்து உங்களை ஏமாற்றுவதற்காக, உங்களை கொத்தடிமைகளாக வைப்பதற்காக. நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணணும், நீங்கள் சமஸ்கிருதங்களில் மந்திரம் சொல்லணும், இதுதான் புராணம் அப்படிங்கிறது ஒரு பொய். புராணம் என்பது பொய். ஒவ்வொரு புராணங்களையும் புரட்டும் பொழுது பூரா பொய், மிகப்பெரிய பொய்களை கொண்டது தான் புராணங்கள். அதுபோல சாதிகள் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைவரினுடைய தீண்டாமை. இந்த சாதிகள் கிடையாது. உண்மையிலேயே தமிழகத்தில் கருணாசன் நீங்கள் கைது பண்ணுறீங்க, சரி எதுக்கு கைது பண்ணுறீங்க? சாதிகளை பற்றி பேசுறீங்க, சரி சாதிகள் இல்லைன்னு சொல்லிடுங்க. சாதி கட்சிகள் எல்லாத்தையும் மூடுங்க, சாதி அமைப்புகளை மூடுங்க, சாதி சங்கங்களை மூடுங்க, சாதி அறக்கட்டளை மூ இதெல்லாம் மூட வேண்டியதானே நீங்கள். அதெல்லாம் மூடாமல் சாதிகளை பற்றி பேசி விட்டார். உங்களுக்கு சாதிகளும் மதமும் இல்லைன்னா உங்களுக்கு போ நீங்கள் தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியாது, அரசியலே பண்ண முடியாது. மதத்தை வைத்து மத்திய அரசு உங்களுக்கு அரசியல் பண்ணோம், மாநில அரசு சாதியை வச்சு அரசியல் பண்ணோம். இதுக்கு இடையில் நீங்கள் இருக்கிறது யாரு? மக்கள். மக்களை வந்து மிளகாய் அரைத்து உங்களை வச்சு புழப்பு நடத்துவாங்க, இதுதான் நடக்கும். அதனால் தயவு செய்து தமிழக அரசாங்கம், இது நான் யாரையும் சாதியை பற்றி இழிவுபடுத்தி நான் பேசலை, இதில் என்னுடைய சாதிகளை நான் குறிப்பிட்டுக்கிறேன். நான் என்ன சாதிங்கிறது எனக்கு என்னுடைய நண்பு வட்டாரங்கள் உள்ளவங்களுக்கு தெரியும், அந்த சாதி என் சாதி. அதனால் என் சாதியை பற்றி பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சாதிகளை முன்னிறுத்துவதனால எனக்கு சாதிங்கிறது எனக்கு வந்து விஷம் மாதிரி. என்னை பற்றி சாதியை பற்றி பேசுகிறேன், எனக்கு விஷத்தை பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு சாதியே தேவையில்லை, நான் சாதியே கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு சான்றிதழில் எனக்குன்னு ஒரு சாதி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இந்த சாதியில் என்னுடைய சாதிகளில் 99% கேவலமானவர்கள் தான். ஆனால் எங்களுடைய இது இனத்திற்காக போராடியவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நபர்கள். ஆனால் நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய தலைமுறைகளில் பார்க்கும் பொழுது எல்லாருமே கேவலமாக தான் இருக்கு. அதனால் சாதிகளை நான் வெறுக்கின்றேன். சாதிகள் என்பது பொய், சாதிகள் என்பது ஒன்றுக்குமே இல்லை. உங்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த சாதி. அனைவரும் திருந்த வேண்டும். எவர் சாதிகளை பற்றியோ இல்லை வந்து வேறு ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்களை பற்றியோ குறிப்பிட்ட கருத்துக்களில் சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வுகளுக்கான காணொளி, அனைவரும் மாற்றம் வேண்டும், அனைவரும் திருந்த வேண்டும், அனைத்து இளைஞர்களும் சாதி என்கின்ற ஒன்றிலிருந்து வெளிவர வேண்டும். சாதிகள் என்பது இல்லை, நமக்கும் சாதிக்கும் எந்த தொடர்புகளும் இல்லை. நாம் தமிழர்கள், தமிழர்களுக்கு சாதி அமைப்புகள் இல்லை என்பதை உணர்த்துவதற்கான காணொளி தான் இது. தயவு செஞ்சு இதை யாரையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஒருவேளை உங்களை புண்படுத்தியிருந்தால் நான் மன்னிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.